ஐநா சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இதுவே சரியான தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று தடுப்பு தயாரிப்பில் இந்தியா முன்னிலை வகித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் நேற்று அப்போது பேசிய அவர் கால மாற்றத்திற்கு ஏற்ப ஐநாவின் செயல்பாடுகளில் மாற்றம் தேவை என்று வலியுறுத்தினார் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஐநா பல சாதனைகளை புரிந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் தற்போது உலகம் முற்றிலும் மாறியுள்ள நிலையில் அதற்கு ஏற்ப ஐநாவும் தனது செயல்பாடுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றார் இந்த சீர்திருத்தங்களுக்காக இந்தியா நீண்டகாலம் காத்திருப்பதாக கூறிய அவர் நூற்றி முப்பது கோடி இந்திய மக்களின் கருத்துக்களை இந்த உரையில் தாம் பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே குடும்பமாக இந்தியா கருதுவதாகவும் இதுவே இந்திய கலாச்சாரம் என்றும் பிரதமர் கூறினார் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயங்கரவாதம் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் அதை ஒழிக்க உலக நாடுகள் இணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா ஏராளமான வீரர்களை இழந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் உலக அமைதி தினத்தை இந்தியாவே ஏற்படுத்தியதாகவும் இந்தியா எப்போதும் சுயநலத்துடன் சிந்தித்தது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு எப்போதுமே இந்தியா குரல் கொடுக்கும் என்று கூறிய பிரதமர் மனிதாபிமானத்திற்கும் மனிதகுல அமைதிக்கும் எதிரான செயல்கள் நடைபெறும்போது அவற்றை எதிர்த்து குரல் கொடுக்கவும் இந்தியா தயங்கியது இல்லை என்று கூறினார் கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தடுப்பு மருந்து பரிசோதனையில் மூன்று கட்டங்களை கடந்துள்ளதாக தெரிவித்தார் वरम जनवरी मादम तडुप मरंद मुयर्चिल तनेदु मुख्य कदमई इंडिया நிறைவேற்றும் என்று அவர் குறிட்டார் यह बात सही है कि कहने को तो तीसरा विश्व युद्ध नहीं हुआ लेकिन इस बात को नकार नहीं सकते कि अनेकों युद्ध हुए अनेकों ग्रह युद्ध भी हुए कितने ही आतंकी हमलों ने पूरी दुनिया को थर्रा कर रख दिया खून की नदियां बहती रही इन युद्धों में इन हमलों में जो मारे गए वो हमारी आपकी तरह इंसान ही थे वो लाखों मासूम बच्चे जिन्हें दुनिया पर छा जाना था वो दुनिया छोड़कर चले गए कितने ही लोगों को अपने जीवन भर की पूंजी गंवानी पड़ी अपने सपनों का घर छोड़ना पड़ा उस समय और आज भी யாஸ்யா இந்தியாவை பல தளங்களிலும் டிஜிட்டல் மயமாக்கி சாதாரண மக்களுக்கும் அதிகாரம் அளித்திருப்பதாகவும் பிரதமர் பெரிதம் தெரிவித்தார் மேலும் நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் விரிவாக எடுத்துரைத்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்